ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்லைட் காப்பர் அப்புறம் வந்து இப்போ நடக்கிற ப்ரோட்டஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெர்லைட் காப்பர் அப்படின்னா என்னன்னு சொல்லிடலாம். ஸ்டெர்லைட் காப்பர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி. என்ன பண்ணுதுன்னா காப்பர் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுதான் அதோட மெயின் வேலை. இது யார் ஸ்டார்ட் பண்ணால், யார் கீழே இது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு, ப்ராஃபிட் என்ன, இதை ஏர் பண்ணுற என்விரான்மெண்டல் டேமேஜஸ் என்ன அப்படின்னு இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது யார் ஸ்டார்ட் பண்ணால், வேதா குரூப்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 1994 ஸ்டார்ட் பண்ணுது. இந்த வேதா குரூப்ன்ற கம்பெனி வந்து யார் கீழே, அதாவது இது ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அனில் அகர்வால் அப்படின்றவர் தான் இதோட ஓனர். இவர் என்ன, இந்த ஒரு கம்பெனி மட்டும் தான் வச்சிருக்காரா, இவர் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இப்போ லண்டனில் இருக்காரு. இவர் வந்து இந்த ஒரு கம்பெனி மட்டும் இல்லை, இது மாதிரி ஒரு அவருக்கு வந்து 21 கம்பெனிஸ் இருந்துச்சு, ஆல் ஓவர் த வேர்ல்டு இருந்தது. எல்லா கம்பெனியுமே எது ரிலேட்டடாக இருக்கும்னா, இந்த மாதிரி நேச்சுரல் வந்து அழிக்கிற விதத்திலே தான் இருக்கும். இப்போ எப்படி காப்பர் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் அதை வந்து அழிக்கிறாங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு ஊரில் அப்படிலாம் அழிச்சிருந்தாங்க. ஈரோட்டில் கூட இது மாதிரி ஒரு கம்பெனி இருந்தது, அது வந்து காப்பர் ரிலேட்டடாக இல்லை, அங்கே இருந்த ஒரு ரிசோர்ஸை வந்து அழிச்சிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, ஸ்டெர்லைட் காப்பர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அது என்ன ப்ராசஸ் இது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸ்டெர்லைட் காப்பர்ன்ற கம்பெனி வந்து 1994 தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க. டைரெக்டாக அவங்க தமிழ்நாட்டுக்கு தான் வந்தாங்களா ஸ்டார்ட் பண்ண, அப்படி தமிழ்நாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. டைரெக்டாக வந்து இது தமிழ்நாட்டுக்கு வரல, நிறையா ஸ்டேட்ஸில் வந்து அக்செப்ட் பண்ணாத ஒரு இதனால் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்தெந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத், கோவா, மகாராஷ்டிரா, இந்த ஸ்டேட்டெல்லாம் அவங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கல, அதனால தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. தமிழ்நாட்டில் ஈஸியாக அப்ரூவல் கிடச்சிச்சு. மகாராஷ்டிராவில் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சு, அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிற டைமில் அங்கே இருந்த ஃபார்மர்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த கம்பெனியை வந்து பேன் பண்ணி ப்ராசஸ் நிப்பாட்டி, அதுக்கப்புறம் அவங்கள அங்கேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க அப்படியே இங்கே வந்து தமிழ்நாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. தமிழ்நாட்டில் தூத்துக்குடி தான் பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தூத்துக்குடியில் இது எங்கே பிளேஸ் ஆயிருக்கு, கரெக்டான இடத்துலலாம் பிளேஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் வந்து தூத்துக்குடிக்கு மன்னார் வளைகுடாவிலேருந்து பிளேஸ் ஆயிருக்கு. மன்னார் வளைகுடாவிலேருந்து 25 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ணணும், அதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருந்தது. இந்த ரூலே ஃபஸ்ட்டு அவங்க பிரேக் பண்ணிட்டாங்க. மன்னார் வளைகுடாலேருந்து 10 கிலோமீட்டர்ஸ்ல வந்து இண்டஸ்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அங்கே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. 1996 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1994 இவங்க வந்து அப்ரூவல் இவங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்து, நீங்கள் வந்து இங்கே பண்ணிக்கோங்க, நிறையா ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க, நீங்கள் வந்து இங்கே இது பண்ணிக்கோங்க, எங்களுக்கு நிறையா வேலை வாய்ப்பு கிடைக்குன்ற தாட்டில் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க வந்து அதனால் ஏற்படுற டேமேஜ், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் பற்றி கன்சிடர் பண்ணாங்களா பண்ணலையான்னு தெரியல. ப்ராசஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1996 வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ப்ராசஸும் போயிட்டு இருந்தது. 1994 அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே அப்போது விவரம் தெரிஞ்ச நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ப்ரொடெஸ்ட் பண்ணும்போதே நார்மலாக ஒரு இப்போ வந்து நம்ம ஊரில் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 3 விஷயம் வந்து கண்டிப்பாக சொல்லி அதை வச்சு தான் ப்ரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஒன்று, உங்கள் ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் நாங்கள் வேலை கொடுத்துருவோம். ரெண்டாவது வந்து இங்கே வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம், எஜுகேஷன் வந்து குவாலிட்டி அதிகமாக கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. இதே மாதிரி தான் அவங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணாங்க. இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, ப்ரொடெஸ்ட் பண்ண பாதி பேர் அதிலே போயிட்டாங்க. மிச்சம் இருந்த பாதி பேர் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு எந்த மாதிரி வேலை கூட தேவையில்லை, எங்களுக்கு ஊர் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நின்றவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, பாதி பேர் த்ரிட்டன் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. அதாவது பயமுறுத்தி, இது மாதிரி நடந்துடும், அது மாதிரி நடந்துடும், அவங்க நாங்கள் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணிடுவோம்னு சொல்லி பயமுறுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. மிச்சம் இருந்தவங்களை என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் செட்டில் பண்ணி, உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தந்துடும், நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொன்னால் அது மாதிரி போயிட்டாங்க. இது மாதிரி குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் நடந்துகிட்டே இருந்தது. இடையில வந்து ஃபஸ்ட்டு அதாவது ஸ்டெர்லைட் காப்பர் ஃபேக்ட்ரியிலேருந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன டாக்ஸிக் கேஸ் என்ன பண்ணுச்சுன்னா, ஆக்சிடென்டலாக அந்த டாக்ஸிக் கேஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த டாக்ஸிக் கேஸ் என்ன அந்த டாக்ஸிக் கேஸில் அப்படி என்னதான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்ற ஒரு டாக்ஸிக் கேஸ் இருந்துச்சு. அந்த டாக்ஸிக் கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரில் ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே வந்து அதை சுற்றி இருக்க எல்லா பீப்புளையும் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சு. இது அஃபெக்ட் பண்ணுது கிட்டத்தட்ட ஒரு 165% வந்து ஒரு ஃப்ளோர் மில், அதாவது அந்த ஃப்ளோர் மில்ல வந்து வேலை பார்க்குற 160% வந்து அஃபெக்ட் பண்ணுது. அஃபெக்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு மயக்கம் வந்து சீரியஸ், அதாவது நார்மல் மயக்கம்னு சொல்ல முடியாது, லைக் ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒரு ஒரு நிலைமையை வந்து கொண்டு வந்துருது. அட் அ டைம் ஒரு 165% இது மாதிரி நடக்கும்போது அப்போதான் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வருது, ஐயோ இது மாதிரினால தான் இப்படி ஆகுதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்போ அவேர்னஸ் கிரியேட் ஆகி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமும் பெருசாக ஒன்றும் நடக்கலை, அப்படியே போயிட்டே தான் இருந்தது. தென் வந்து நிறைய கேசஸ் ஃபைல் பண்ணாங்க, லைக் வைகோ வந்து நிறைய கேசஸ் வந்து ஹைகோர்ட்லேயும் பண்ணாரு, சுப்ரீம் கோர்ட்லேயும் பண்ணாரு, எதுவுமே பெருசாக ஒன்றும் எஃபெக்டாக தெரில. 2013 வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில்,
அது பசுமை தீப்பாயமும் அது ஹெல்ப் பண்ணினா. அதாவது பசுமை தீப்பாயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து பீப்புள் இருக்க ஜோன்ல இருக்கக்கூடாது, இது வந்து ஃபுல்லா பேன் பண்ணும், தூத்துக்குடியிலேருந்து இது எடுத்துடணும் அப்படின்றதான் அவங்க சொல்லியிருந்தது. பசுமை தீப்பாயமும் சொன்னனால 2013 வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போச்சு, ஹைகோர்ட்ல பாஸ் ஆகி அது ஹைகோர்ட்ல வந்து பேன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு 2013 போச்சு. 2013 போகும்போது சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியல, சுப்ரீம் கோர்ட்ல வந்து 100 crores வந்து உங்களுக்கு ஃபைன், அதாவது அந்த கம்பெனி வந்து 100 crores கவர்மெண்ட் கட்டிட்டு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2013 அப்புறம் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 2013 என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2013 ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக கொஞ்ச நாள் வந்து பிரேக் பண்ணி, அதாவது ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. எதுக்கு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ்க்காக. மெயின்டெனன்ஸ் காப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தா தானே திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அவங்க அந்த டைம் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக இல்லாதனால திரும்ப டாக்ஸிக் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகி திரும்ப அங்கே இருந்த அந்த ஜோனில் இருந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ப்ரீத்திங் டிசார்டர்ஸ் நிறைய வந்தது, தென் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து லைக் கேன்சர். இப்போ வந்து அந்த ஊர்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஏரியாவுக்கு 4-5% வந்து, அதாவது ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு 4-5% வந்து கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே அதிகமாக கேன்சர் பாதிக்கப்பட்ட ஊர்ல தூத்துக்குடி தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. தூத்துக்குடினால நம்மளுக்கு ஃபேமஸாக என்ன தெரியும், ஃபிஷ்ன்னு தெரியும், தென் சால்ட்னு தெரியும். ஃபிஷ் அதாவது இப்போ வந்து மன்னாரை வளைகுடாலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கனால இது என்ன பண்ணுது, இந்த கேஸஸ் இந்த அவங்க ரிலீஸ் பண்ற அந்த எல்லாமே இப்போ வாட்டர், இப்போ வந்து சொல்ல மாட்டேன், வாட்டர் வந்து கிட்டத்தட்ட அவங்க யூஸ் பண்ணுற, அதாவது காப்பர் எடுக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற ஒரு நாளைக்கு தேவையான அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.5 crore liters, அதாவது 1.5 crore liters வந்து ஒரு நாளைக்கு அவங்க யூஸ் பண்ணுற வாட்டர் கண்டென்ட். இந்த வாட்டர்லாம் என்ன பண்ணும், வாட்டர் அப்படியே அவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, அது வேஸ்டாக தான் வெளியில் வரும். அந்த வேஸ்டாக வர வாட்டரை வந்து அப்படியே அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்சார்ஜ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, கடலுக்குள்ளே அது மிக்ஸ் ஆகுது, தாமிரபரணி ரிவருக்கும் போகிறதா சொல்கிறாங்க. இந்த தாமிரபரணி ரிவருக்கு போகிறனால அங்கேருந்து அது ஃபார்மிங்க்கு தான், அப்போ தாமிரபரணி ரிவர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அங்கேருந்து அது ஃபார்மிங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார்மிங்லேயும் இது நிறைய பிரச்சனை வருது, அது விவசாயத்துக்கு யூஸ் பண்ணும்போதும் அதை வந்து அப்படியே பொல்யூட் பண்ணி கிராப்ஸ் வந்து பொல்யூட் பண்ணுது, அதனால நிறைய பிரச்சனை வருது, அது ஒரு பக்கம் இருக்குது. இது அப்படியே ஃபிஷ், அதாவது கடலில் கலக்கிற அந்த தண்ணி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ல இருக்க கிட்டத்தட்ட மன்னார் வளைகுடா அந்த சரௌண்டிங்கில் இருக்க பார்த்தீங்கன்னா 500 types ஆஃப் ஃபிஷ் இருந்தாங்க, பிரீட்ஸ் இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த 500 type ஃபிஷ் பிரீட்ஸ்லையும் இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரில, பாதி இன்னும் அழிஞ்சதாக சொல்கிறாங்க. தென் வந்து இப்படியே ப்ராசஸ் எல்லாம் போயிட்டே இருந்தது, இங்கிட்ட ப்ரொடெஸ்ட் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது, எதுவுமே பண்ண முடியல. இப்படியே மக்களும் அப்பப்போ ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, அப்பப்போ நிறுத்திட்டாங்க, இது மாதிரி போயிட்டே இருந்தது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சுன்னா, 1999 இதே மாதிரி திரும்ப ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு தூத்துக்குடியில் ஒன்று இருக்கு, அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பார்த்தா 12 பேர் அட் டைமில் வந்து மயக்கம் போட்டுருந்தாங்க. ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் அவங்களும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அவங்களையும் ரிசர்ச், அதாவது அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல டாக்ஸிக் கேஸ் தான் வந்திருக்கு, அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடும் இன்னும் சில பல டாக்ஸிக் கேஸும் வந்து ரியாக்ட் ஆகி தான் அவங்க இப்படி ஆகிட்டாங்க, அதான் மயக்கம் போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தது. தென் இந்த ப்ராசஸ்லாம் அப்படியே போயிட்டே தான் இருந்தது. 2013 அவங்க சொன்னபடி 100 crore கொடுத்துட்டு நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டே தான் இருந்தது. இப்போ 2018 என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டெர்லைட் ஃபேக்டரி கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு இதை கிரியேட் பண்ணாங்க. அது என்னன்னா, ஐடியா ஒன்று கிரியேட் பண்ணாங்க, அது என்னன்னா இன்னொரு பிளான்ட் ஆட் பண்ணுறது, அதாவது இப்போ இருக்க பிளான்ட் மாதிரியே இன்னொரு பிளான்ட் வந்து ஆட் பண்ணுறது. அந்த பிளான்ட் ஆட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க ப்ரொடக்ஷனாக தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அவங்க ஏற்படுத்துகிற டேமேஜும் அதே மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, காப்பர் வந்து டைரெக்டாக கிடைக்கிறது இல்லை, காப்பர் வந்து ட்ரீட் பண்ணி, அதாவது ட்ரீட் மீன்ஸ் ப்ராசஸ்லாம் பண்ணி அந்த காப்பர் ஓவர்லேருந்து அப்படியே எடுக்கிறாங்க, காப்பர் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது காப்பர் மட்டும்தான் வருமா அப்படின்லாம் இல்லை, சிங்க் சல்ஃபேட் வருது, கூட வந்து அலுமினியம் வருது, இது எல்லாத்தையுமே எடுத்து அவங்க அப்படியே சேல் பண்ணிடுறாங்க. இன்னொரு திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு தேவையான மொத்த காப்பர், அதாவது காப்பர்லேருந்து 40% வந்து இந்த கம்பெனியில் தான் வந்துட்டு இருக்கு. அதாவது இந்த கம்பெனி வந்து பயங்கர லாபத்தில் போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. அப்போ வந்து இந்த கேசஸ்லாம் நடக்குது இல்லை, இதனால ஒரு எஃபெக்ட்டுமே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து அதுக்குன்னு ஒரு டீம் வச்சு அந்த கேசஸ்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க, அதாவது அந்த கோர்ட்டுக்கு போகிறது அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ணிருப்பாங்க. இதுக்கு இடையில என்ன பார்த்தீங்கன்னா, சில பல பொலிட்டீஷியன்ஸ் அந்த ஏரியாவில் இருக்க அவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்காக அப்பப்போ குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்ததா சொல்றாங்க. இப்போ அப்போ இருந்த கவர்மெண்ட்ஸுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொடுத்ததாகவும் அதுவும் ஒரு லிஸ்ட் பண்ணியிருந்ததாகவும் சொல்கிறாங்க. தென் வந்து 2018 முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணாங்க. வாட்டர் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு,
சாயில் யார் எவ்வளோ பொலிட்டாக இருக்குன்னு ஒரு டேட்டா எடுத்து அதை அவங்க காலேஜ் ப்ரொஃபஸர்கிட்ட கொடுத்து இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இதை வந்து நீங்கள் ஏதாவது பண்ணி எங்கள் ஊருக்கு வந்து ஒரு அந்த பேன் பண்ணி எங்கள் ஊருக்கு ஒரு நல்லது செய்யுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது தெரிஞ்ச ஸ்டெலி ஃபேக்ட்ரி என்ன பண்ணுச்சுன்னா அந்த காலேஜ் ஓனருக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு பிஎம்டபிள்யூ கார் கொடுத்து அந்த இது இந்த இது கொடுத்த டேட்டா எல்லாமே தப்பு இதெல்லாமே போய் அப்படின்ற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணி அந்த இதை அப்படியே முடிச்சிட்டாங்க. 2018 நான் சொன்ன மாதிரி திரும்ப புது பிளான்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறதா சொன்னதுனால மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய அதாவது ஜல்லிக்கட்டுக்கு எப்படி அவங்க புரட்சி ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி மக்கள் மனசில் புரட்சி ஏற்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க 2018 இப்போ ப்ரொடெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2018 March 5 அப்போ என்ன பண்ணாங்கன்னா தூத்துக்குடி கலெக்டர்கிட்ட வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க, அதாவது இந்த இதை பேன் பண்ணுங்கள், இவ்வளோ பேத்துக்கு இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் வருது, டிசார்டர்ஸ் வருது, ஸ்கின் டிசார்டர் இவ்வளோ வருது, கேன்சர் இவ்வளோ வந்திருக்கு, இதை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. பெட்டிஷன் வந்து அவங்க எதுவுமே அதாவது அந்த பெட்டிஷன் மூலமாக எந்த வேலையும் நடக்கலை, அதாவது இந்த பெட்டிஷன் வாங்கிட்டு வந்து இவ்வளோ ரிசர்ச் பண்ணாங்க இவ்வளோ இது பண்ணாங்க பேன் பண்ணாங்க அப்படின்ற எந்த ப்ராசஸும் அவங்களுக்கு நடக்காதனால மக்களுக்குள்ள ஒரு கோவம் வந்து ப்ரொடெஸ்ட் நம்மளே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு 1 வீக்காக வந்து ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. ப்ரொடெஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்லது நடக்கும்னு நம்புவோம். அஸ் அ யங்ஸ்டராக இதை வந்து நான் எல்லாத்துக்கு கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நாங்கள் நினச்சோம் கிட்டத்தட்ட நீ என்ன காப்பர் பற்றி சொல்கிறது உனக்கு எல்லாமே தெரியுமா நீ என்ன ப்ராடக்ட்ஸ் பற்றிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் இருந்த டேட்டாஸ் வச்சு நாங்கள் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் பண்ணது, எங்களுக்கு தெரியுன்றதை காட்டுறதுக்காகவோ இல்லை இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்றத காட்டுறதுக்காகவோ இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக்கேஜ்.